Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக வெட்டி அதை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை துருவி கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் வந்து நல்லா நம்ம சாப்பிடும்போது வாயில் இது நல்லா கடிப்படும், அதனால் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள், ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வருந்தொட்டிக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படி நல்லா வறுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டால் டேஸ்ட்டும் கூட இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கொழுக்கட்டைகள் வந்து அஞ்சாறு நாளைக்கு கூட கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போது இந்த தேங்காயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா நயமான மண் இல்லாத வெல்லமாக பார்த்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்துக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த வெல்லத்தை கரைய விடுங்க. அது நல்லா கரையட்டும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு கப் மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோ. நம்ம வந்து ஒரு கப் வெல்லம், அரை கப்பு தண்ணி, ரெண்டு கப்பு அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு. இது இப்போ ஓரளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக வரது வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு எசவாக இருக்கும். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். கடை மாவாக இருந்தாலும் சரி, வீட்டு மாவாக இருந்தாலும் சரி, வறுத்த மாவாக இருந்தாலும் சரி, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் பச்சரிசி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் காலையில் டிஃபனாக கூட செய்து சாப்பிட்லாம். நல்லா ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். அதே சமயத்தில் வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டைகள் மாதிரி பிடிச்சிட்டு, ஷேப்புக்கு பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் நெய் தடவிட்டு அந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கிறலாம். பெரிய கொழுக்கட்டையாக செய்யலாம், இல்லை குட்டி கொழுக்கட்டையாக செய்யலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பிடித்த மாதிரி கொழுக்கட்டைகளுக்கு ஷேப் கொடுத்துக்கிறலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி தட்டில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொழுக்கட்டை, அதை வந்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் கொழுக்கட்டையை வந்து செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாஃப்டான நல்ல இனிப்பான கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் வருவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.